வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன உடம்பு பிரச்சனை கூட உடனே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடுறோம், அப்படியெல்லாம் வேண்டாம்ப்பா. என்னன்னா, நம்ம அஞ்சலப்பட்டின்னு சொல்றோம்லே, நம்ம அஞ்சலப்பட்டின்னா நம்ம வீடு. அஞ்சலப்பட்டின்னா அவ்வளவும் நம்ம நினைச்சாலாம் வைக்க முடியாது, ஒரு அளவுக்கு வச்சுக்கிடுவோம். அதுல வந்து நம்ம வீட்டுகள்லாம் எப்பவுமே ரெடியா இருக்கக்கூடியது, இதுகளை வச்சே நம்ம வைத்தியம் பண்ணலாம், சரி பண்ணிக்கலாம். ரொம்ப முடியாததுக்குத்தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் என்னென்ன பொருள்கள் இருக்கணும், அஞ்சரைப்பட்டினே வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு அஞ்சரைப்பட்டியில் என்னென்ன இருக்கணும்? மிளகு, சீரகம், மஞ்சள், சோம்பு, ஓமம், இதுகள்லாம் இருக்கணும். இதெல்லாம் மளிகை கடையில் கிடைக்கும். கசகசா, இது மளிகை கடையில் கிடைக்கும். இந்த நாட்டு மருந்து கடையில் சுக்கு, சித்தாத்தை, இது திப்பிலி, இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ஓமம், பெருங்காயம், இதெல்லாம் மளிகை கடையில் கிடைக்கும். பெருங்காயம், இதெல்லாம் நம்ம அஞ்சரைப்பட்டியில் இருக்கணும். ஏன்னா திடீர்னு ஒரு வயிற்றை வலிச்சிருச்சு, பிள்ளைய அழுதுட்டாங்க அப்படிங்கும்போது, முட்டு ஓமத்தையும் சீரகத்தையும் நம்ம வறுத்து பிள்ளைகளுக்கு தண்ணி கொடுத்துக்கலாம். வறுத்து போட்டு தண்ணியில் வேக வச்சு கொடுத்துக்கலாம். இந்த பூண்டெல்லாம் நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கும், இஞ்சி வீட்டில் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப தேவை. டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நோய் எதிர்ப்பு சக்தி வரும். இப்போ வயிற்று சூட்டு வடிகிற பிள்ளைய அழுகுதுங்க, வயிற்று கடுப்பாக போகுது, நலிக்கு போகுது மலம் அப்படின்னா, நீங்கள் கசகசாவை காலையில் ஒரு ஸ்பூனு, சாயந்தரம் ஒரு ஸ்பூன் நல்லா மென்று சாப்பிட்லாம். சின்ன குழந்தைகளுக்குன்னா அரை ஸ்பூன் நல்லா வலுவலுன்னு ஒரு ஏலக்காயை வச்சு அரைச்சி ஊற்றி விட்றலாம். இப்போ ஏலக்காயெல்லாம் நம்ம வீட்டில் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன வைக்கிறதுன்னு இப்போ நான் சொல்கிறதுக்கு, எப்போவுமே நம்ம வீட்டில் அதெல்லாம் ரெடியாக வச்சுக்கணும். கசகசா இருக்கணும், ஏலக்காயும் இருக்கணும், அரைச்சி ஊற்றிக்கலாம். ஒரு மாதிரி வாயு பிடிப்பாக இருக்குது, வயிறு பொறுமிக்கிட்டு இருக்கு, சீரணமாக மாட்டேது அப்படின்னா, ஓமமும் கருப்பட்டியும் ஓமத்தை லேசாக வறுத்து கருப்பட்டியும் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கிட்டு அதை மட்டும் வாயில் போட்டு பொடிச்சு சப்பி சப்பி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வாயு பிரச்சனையாக இருக்குன்னா, பெருங்காயம் இருந்தால் அதை லேசாக வறுத்து மோரில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதை குடித்தோம்னா சரியாக போயிடும். அதே மாதிரி பூண்டு, கொஞ்சம் ஒரு 10-15 பல் பூண்டு எடுத்து கொஞ்சம் அது மூங்குற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஒரு நிமிஷம் கூட கொதிச்சா போதும். அந்த அளவு கொதிச்சுட்டு அந்த பூண்டை திண்டு தண்ணியை குடிச்சுக்கலாம். அப்போ நம்ம வீட்டில் வந்து எந்த நேரமும் ரெடியாக நம்ம வச்சுக்கணும். இது நம்ம வீட்டில் புழங்குற ஜாமான் தான். ரெடியாக வச்சுக்கணும்னா இந்த நாட்டு மருந்து கடையில் இந்த எக்ஸ்ட்ரா வாங்குறதுப்பா. ஓமம், இந்த திப்பிலி, சுக்கு, சித்தரத்தை, இதுக்கெல்லாம் இந்த சளி இலி பிடிச்சா நம்ம அதை அரைச்சி சளி பொடி செஞ்சு வச்சு அதை சாப்பிட்டுக்கலாம். ஒரு கஷாயம் போட்டு குடிச்சுக்கலாம். இப்படியே நம்ம வீட்டு வைத்தியமாகவே பார்த்துட்டு முடியலை அப்படின்னா தான் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும், சரியாக போயிடும். நம்ம நாட்டில் அந்த காலத்தில் எந்த ஆஸ்பத்திரி இருந்துச்சு? இப்போத்தான் ஆஸ்பத்திரி பெருகி போச்சு, டாக்டருங்க பெருகி போயிட்டாங்க. அதனால் நம்ம இப்படியே சரி பண்ணிக்கலாம். முடியல, ரொம்ப இதாகி போச்சு அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக ஆஸ்பத்திரிக்கு போயாகணும். அப்போ நம்ம போய்க்கலாம். நம்ம வீட்டில் என்னென்ன பொருள்கள்லாம் கண்டிப்பாக நாட்டு மருந்து கடையிலையும் மளிகை கடையிலையும் நம்ம சுற்றியே பக்கத்தில் இருக்குது. ஒரு ராத்திரி நேரத்தில் வயிற்ற வலிச்சிச்சு, ஒரு தலை வலிச்சிச்சு அப்படின்னா, சுக்கு இருந்துச்சுன்னா நல்லா வலுவலுன்னு அரைச்சி பாலில் அரைக்கலாம். அது பச்சைத்தண்ணில கூட அரைச்சிலேயே சக்கிண்டி சூடாக்கி வெதுன்னு போட்டுக்கலாம். தலைவலி சரியாகும். எல்லா பொருளையும் வீட்டில் வச்சுக்கிட்டு நம்ம வைத்தியத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போகாத அளவுக்கு வந்து பொம்பளை பிள்ளைய விவரமாக குடும்பத்தை காப்பாற்றுங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் இல்லத்தரசின்னு பட்டம் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இல்லத்தரசியாவது நம்ம வீட்டை நம்ம நல்லபடியாக காப்பாற்றி நல்லா வழி நடத்தி பிள்ளை ஊட்டியெல்லாம் நல்லா வச்சுக்கணும்ப்பா. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.